சேனல் வரவேற்கிறது சவுதி அரேபியா மற்றும் நோயால் இதுவரை எழுபத்தி ஆறாயிரத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நோயிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் ஓமனின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓமனில் தொற்று நோயால் விமான போக்குவரத்து தடையின் காரணமாக ஓமன் நாட்டிற்கு திரும்ப முடியாமல் இருக்கும் ஓமன் குடியிருப்பாளர்களில் ரெசிடென்சி விசா காலாவதியானவர்கள் மீண்டும் ஓமனிற்கு வர தங்களின் விசாக்களை ஆன்லைன் மூலம் கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் எனவும் விமான நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் அவர்கள் ஓமனிற்கு மீண்டும் திரும்பலாம் என்றும் ராயல் ஓமன் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் குடியிருப்பாளர்களின் காலாவதியான விசாக்கள் அவர்களின் ஸ்பான்சரால் புதுப்பிக்க செய்ய வேண்டும் என்றும் விசாக்களை புதுப்பிக்க வரும் ஸ்பான்சர்கள் பொது இயக்குநரகத்தை அணுக வேண்டும் என்றும் விசா புதுப்பிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் ரசீதை ஸ்பான்சர்கள் குடியிருப்பாளர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் தொற்று நோயால் புதிதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாக உள்ளது என அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒரு நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபது இருபத்தி மூன்றாக உள்ளது என சவுதி அரேபியாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் தொற்றுநோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மார்ச் ஏழாம் தேதியன்று சவுதி அரசானது தரைவழி போக்குவரத்து மூலம் செல்லக்கூடிய தனது மூன்று அண்டை நாடுகளின் நில எல்லைகளை மூடியது இந்நிலையில் தற்போது இந்த தடையானது நீக்கப்பட்டு சவுதி அரேபியா அதன் அண்டை நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் நில எல்லைகளை மீண்டும் திறந்து இதன் மூலம் சவுதி குடிமக்கள் எந்த நேரத்திலும் முன் அனுமதியின்றி நாட்டிற்குள் நுழையலாம் என்று அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அமீரகத்தில் இருக்கக்கூடிய சவுதி குடிமக்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்ப விரும்பினால் அவர்கள் அல்பதா எல்லை வழியாக முன் அனுமதியின்றி சவுதிக்குள் நுழையலாம் எனவும் குவைத்தில் உள்ள சவுதி குடிமக்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் அனைவருமே சவுதிக்குள் நுழையலாம் எனவும் பஹ்ரைனில் உள்ள சவுதி குடிமக்கள் சவுதி அரேபியாவை பஹ்ரைனுடன் இணைக்கும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் காஸ்வே பாலம் வழியாக நாட்டிற்குள் நுழையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சவுதி அரேபியாவில் சர்வதேச விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படுவது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் கொள்ளுங்கள் நன்றி